தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நேற்று சேலம் ஓமலூர் அருகே பாதல்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் விலையில்லா சைக்கிள் வழங்கும் விழா நடைபெற்றது. அதில் நம்ம பாமக எம்எல்ஏ அருள் ராமதாஸ் அவர்கள் கலந்து கொண்டார். அந்த பள்ளி மாணவர்கள் அருகில் இருந்த ஒரு கல்லூரிக்கு அறிவியல் கண்காட்சிக்கு செல்ல வேண்டியிருந்தது. இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு 5 நிமிஷம் மட்டும் குயிக்காக பேசிட்டு, நீங்கள் உங்களுக்கு வந்து வேலை இருக்குது, ஸோ இதோட முடிச்சுக்கலாம், சைக்கிள் வழங்கிட்டு நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. உடனே அங்கிருந்த திமுக நிர்வாகிகள் எல்லாம், எப்படி அது, அவங்களுக்கு வேலை இருந்தால் நாங்கள் வந்து பேச வேணாமா, நாங்கள் பேசின பிறகு தான் இது பண்ணணும்னு சொல்லி அங்கே ஒரு பிரச்சனை பண்ணியிருக்காங்க. தகாத வார்த்தைகளிலும் அநாகரிகமாகவும் பேசியிருக்காங்க அரசு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு முன்னால். இதை பொறுத்து கொள்ள முடியாத அருள் ராமதாஸ் அவர்கள் எவ்வளவோ பேசி பார்த்துருக்காரு, இல்லைங்க அவங்களுக்கு வந்து வேலை இருக்குது, அவங்க போயிட்டு கண்காட்சிக்கு போக வேண்டியது இருக்குது, அது பக்கத்தில் உள்ள கல்லூரிக்கு போகணும், இங்கே கிடையாது, ஸோ அதனால தான் நம்ம சீக்கிரம் முடிக்கிறோம், அவங்க போட்டோம் இன்னொரு நாள் இது மாதிரி பேசிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு சொன்னதுக்கு, அது எப்படி, நாங்கள் தான் ஆளுங்கட்சி, நாங்கள் வைக்கிறது தான் சட்டம், நீங்கள் எப்படி பண்ணுவீங்க, அந்த மாதிரி பிரச்சனை பண்ணி அவரை இது பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் எவ்வளவோ பேசி பார்த்தும் இங்கே முடியல. ஸோ அவர் என்ன பண்ணிட்டாரு, மன உளைச்சலுக்கு ஆனவனவர் ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குற இடத்துல இப்படி வந்து மாணவர்களுக்கு நேர்ந்து போச்சு, ஒரு நம்மளால் ஒரு தப்பு நடந்திருக்கேன்னு ஒரு குற்ற உணர்ச்சியில் அந்த மாணவர்கள் காலில், அதாவது சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. இது ஒரு எம்எல்ஏவாக அவர் பண்ணது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா ஒரு சாதாரண மனுஷனே, ஒரு சாதாரண ஒரு வயசானவங்க காலில் விழுவதுக்கு அவ்வளோ யோசிக்கும்போது, ஒரு சின்ன வயசு பசங்களோட காலில் ஒரு எம்எல்ஏ, அதுவும் ஒரு வயது மூத்தவர் விழுந்திருக்கிறது, அந்த மாணவர்களிடையே பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. இது தப்பா அவர் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினச்சா இது ஒன்றும் தப்புன்னு தோணலை. ஏன்னா இதுதான் ஜனநாயகம், மக்களுக்காக சேவை செய்கிறது தான் அரசு, மக்களுக்காக தான் அரசை அமைச்சிருக்கோம், அதை புரிஞ்சு கரெக்டாக செயல்படுவர் தான் ஐயா அருள் ராமதாஸ் அவர்கள். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஜப்பானில் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் கட்டு எதுவுமே வரக்கூடாது, மக்களுக்கு எந்த ஒரு தொந்தரவுமே இருக்கக்கூடாது, ஒரு 10 நிமிஷம் பவர் கட் ஆனால் கூட அங்கே உள்ள அரசு அவங்களுக்கு வந்து மன்னிப்பு கேட்குது. ஒரு 10 நிமிஷம் அதுக்காக நின்று அந்த பொது மேடையில் நின்று மன்னிப்பு கேட்குது, 10 நிமிஷம் பவர் கட் ஆனதுக்கு என்ன மன்னிச்சிங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குது. அதுதான் ஜனநாயகம், அதை தான் இங்கே ஐயா அருள் ராமதாஸ் அவர்கள் செஞ்சுருக்காரு. அவர் வந்து மாணவர்களின் நலன் கருதி அந்த செயலை செஞ்சார், பட் அதை வந்து அரசியலாக்கிட்டாங்க. அரசியலாக்குனதுனால நான் இதை உங்கள்கிட்ட அரசியல் பேச விரும்பலை, நான் வந்து எப்போதுமே மாணவர்களின் நலனையும் மக்களின் நலனையுமே கருத்தில் கொண்டு செயல்படுறவன், எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காருங்க. நேர்மையான எம்எல்ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நம்பர் 1 பொசிஷனில் ஐயா அருள் ராமதாஸ் அவர்கள் இருப்பார். ஏன்னா அவர் பண்ணுற செயல்கள் அனைத்துமே வந்து மக்களை வெகுவாக கவர்ந்துட்டு வருது. காலையில் எந்திரிச்சு நடைபயிற்சி, மக்களாக நடைபயிற்சி, தினமும் மக்களை சந்திக்கிறார். நடமாடும் அலுவலகம்னு ஒன்று வச்சுக்கிட்டு மக்களுக்கு, முதியோர் பணம் வரலையா, அவரால் அவரோட கட்டுப்பாட்டில் என்னென்ன வருமோ அதெல்லாம் எவ்வளோ சீக்கிரமாக பண்ணி கொடுக்க முடியுமோ அதெல்லாம் மக்களுக்கு செஞ்சுக்கிட்டு வராரு. அவரோட தொகுதி நிதியை அவர் மக்களுக்கு கரெக்டாக செலவிட்டுட்டு வராரு. ஒரு பைசா இல்லாமல் எந்தெந்த கிராமங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குது, ரோடு போடணுமா, தண்ணி டேங்கு இல்லையா, என்னென்ன அவரால் முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துட்டு வராரு. அது இல்லாமல் பட்டாளி மக்கள் கட்சியோட இப்போ ஐயா அன்புமணியோட தொகுதிக்கு பணம் வரும் இல்லையா, அந்த எம்பிக்கு உள்ள பணம் வரும் இல்லையா, அதில் கூட கேட்டு எங்களுக்கு இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அதையும் பண்ணி வாங்கிக்கிறாரு. ப்ளஸ்ஸு சட்டமன்றத்துலேயும் நிறைய எங்கள் மக்களுக்கு பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடியவர். மக்களுக்காக மக்கள் என்று உழைக்கக்கூடிய ஐயா அருள் ராமதாஸ் அவர்களுக்கு இப்படி ஒரு கொடுமை நேர்ந்திருக்கு, இதை ஏற்றுக்கவே முடியல. இவர் போன்ற அரசியல்வாதிகள் நாட்டில் இருக்கிறதுனால தான் இன்னும் ஜனநாயகம் வந்து உயிரோடு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த தொகுதி மக்கள் இவர் போன்ற நல்லவர்களை விட்டுறக்கூடாது. ஏன்னா இவர் மாதிரி இன்னொருத்தர் கிடைப்பாரா அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு எம்எல்ஏவை பார்க்கறதுக்கு கால் கடுக்க நிற்கணும், இன்னும் ஐயா இல்லை அம்மா இல்லை அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்புறதெல்லாம் நிறைய நான் பார்த்துருக்கேன், நானும் அதை அனுபவிச்சிருக்கேன். ஆனால் இவர் அப்படி கிடையாது, காலையில் எழுந்திரிச்சு மக்களோட மக்களாக நடக்கிறாரு, மக்கள்கிட்ட போய் பேசுகிறாரு, உங்களுக்கு என்ன குறை இருக்குன்னு கேட்குறாரு. இவர் மாதிரி ஒரு அரசியல்வாதி வேணும், அந்த தொகுதி மக்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும், புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு தான் சொல்லணும்.
அந்த தொகுதி மக்கள் இவரை எப்போதுமே விட்டுறக்கூடாது. பணத்தை வாங்கிட்டு விட்டுட்டீங்கன்னா அப்புறம் உங்களை காலத்துக்கும் காப்பாற்றவே முடியாது. விழித்திருங்கள் மக்களே, நன்றி. ரவுடிசம் பண்றோம்னு சொல்லுவாங்க, நம்மளை காப்பாத்தியது பேரு ரவுடிசம்னா ரவுடிசம் பண்ணுவோம்.